இந்தியாவில் நம்ம சைனாவில் வந்து பார்த்தோன்னா ஷாங்காய் நகரத்தில் வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக ஒரு நட்சத்திர ஹோட்டல் வந்து கட்டியிருக்காங்க. இதுதான் உலகத்தின் முதல் அண்டர் கிரவுண்ட் ஹோட்டல். சைனாவில் வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த ஹோட்டலை. பிளாக் ஸ்டார் தமிழ் லைஃப் இன் சைனா. இந்த வீடியோவில் நம்ம சைனாவில் வந்து பார்த்தோன்னா ஷாங்காய் நகரத்தில் வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக ஒரு நட்சத்திர ஹோட்டல் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருக்கோங்க. வாங்க பார்க்கலாம் உள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்தின் முதல் அண்டர் கிரவுண்ட் ஹோட்டலை பார்க்க போயிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா உலகத்திலேயே முதல் முறையாக வந்து கட்டியிருக்காங்க அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து, அதுவும் பிரம்மாண்டமாக ஒரு நட்சத்திர ஹோட்டல் வந்து சைனாவில் வந்து கட்டியிருக்காங்க. சைனா வந்து கட்டிடத்துக்கு வந்து புகழ் போனது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு யூஸ் பண்ணாத கல் குவாரியில் வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் வந்து நட்சத்திர ஹோட்டல் வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து சைனாவின் ஷாங்காய் நகரத்தில் வந்து இருக்குது. இந்த ஹோட்டலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தோன்னா மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது. இந்த 18 ஃப்ளோரில் 16 ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா கிரவுண்டில் இருக்குது, கிரவுண்டுக்கு அண்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளோர் பார்த்தோன்னா தண்ணிக்கு அடியில் இருக்குது. ஆக மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது. இதில் ரூம்ஸ் பார்த்தோன்னா 300க்கும் மேற்பட்ட ரூம்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு நாள் வந்து தங்கறக்குண்டான செலவு பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய். ப்ரைசிங் வந்து பார்த்தோன்னா 30,000 ரூபாய் ஒரு நாள் வந்து தங்கறதுக்கான. இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது, A to Z எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து இருக்குது. இது மட்டும் பார்த்தோன்னா விஐபி வந்து இறங்க வந்து எலிஃபேடு வந்து அமைச்சிருக்காங்க. சென்ட்ரலில் வந்து பார்த்தோன்னா எலிஃபேடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிங் எடுத்துக்கலாம், போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இது பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு. பாருங்கள், சுற்றிலும் பார்த்தோன்னா மலை வந்து இருக்குது. இது சுற்றி பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, நம்ம சுற்றுலா போகலாம். அடுத்து பார்த்தோன்னா இங்கே இயற்கையாகவே நம்ம நீர்வீழ்ச்சி இருக்குது, நம்ம இதெல்லாம் கண்டு கழிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து இந்த ஹோட்டலில் சுற்றி வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது, நம்ம வந்து ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ரோப் அக்சஸ் இருக்குது. இது பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து நிறையா அம்சங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் நேம் பார்த்தோன்னா இன்டர் கான்டினென்டல் ஒண்டர்லேண்டு.